பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லதான் வீட்டுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பாத்துட்டு போனா. நீ நல்லதுன்னு நினைச்சுதான் பண்ற, ஆனா அந்த ஸ்வீட்டால எவ்வளவு பிரச்சனை பாத்தியா? வீட்ல ஸ்கூல்ல எத்தனை பிரச்சனை, மாலினிக்கு வேற தேவையில்லாத டென்ஷன். இந்த மாதிரி டைம்ல இப்படி கோவப்பட்டு அதை தூக்கி எரிஞ்சிருக்கா? மாலினியோட ஹெல்த் மேலையும் நம்ம கவனம் செலுத்தணும் இல்ல? ஐயோ மாமா, எவனோ ஒருத்தனுக்காக நீங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்வளவு நேரம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க? சரி போதும், விடுங்க. அக்கா அவன மாதிரி ஆட்களை வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க அக்கா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் கொண்டு போய் குடுக்கறேன். உஷா நீ இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அக்கா உட்கார்ந்துகிட்டே இருந்தா அப்படியே பழகிடும், அப்புறம் எப்படி சரியாகிறது? நானே எடுத்துட்டு வரேன். சரி மெதுவா. பாத்து உஷா, காலுக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல கொஞ்சம் மெதுவா மெதுவா வாங்க. உதய் ஏன் அங்கே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. ஒரு நிமிஷம் இந்த இதை வச்சு. தண்ணி குடிச்சிட்டு வரலாம். தமிழ் அகில் சித்தி தண்ணி எடுத்து தர வாங்க வாங்க. உக்காருங்க உதய். தேங்க்ஸ் மேடம். ஐயோ இவர் வரும்போதா இப்படி நடக்கணும்? உதய் நம்மள தப்ப நினைச்சிருப்பாரோ? என்ன யோசிக்கிறீங்க வெற்றி சார்? இல்ல ஒண்ணும் இல்ல. இல்ல சார், உங்களை இப்படி பார்த்ததும் நான் ஏதாவது தப்பா நினைச்சிட்டேன்னு தானே யோசிக்கிறீங்க? இல்ல அது வந்து. இல்ல சார், நான் அப்படி நினைக்க மாட்டேன். முக்கியமான விஷயத்த சொல்லதான் சார் வந்தேன். அந்த நேரம் பார்த்து இப்படி ஆயிடுச்சு. என்ன விஷயம் உதய்? மேடம் கார்த்திக் என்ன மீட் பண்ணாரு மேடம். அவனா? அவ எதுக்கு? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி சொல்லி என் வாழ்க்கையை காப்பாத்ததான் மீட் பண்ணாரு. வாழ்க்கையை காப்பாத்துற விஷயமா? அப்படி என்ன விஷயம் உதய்? இப்ப இங்க நான் பார்த்தேன்ல, அத கொஞ்சம் அப்படி இப்படின்னு பில்டப் போட சொன்னாரு. என்ன சொல்றீங்க உதய், எனக்கு புரியல. மேடம் அவர் வெற்றி சாரையும் உஷாவையும் சம்பந்தப்படுத்தி ரொம்ப டீப்பா பேசுறாரு மேடம். எனக்கு சொல்லவே வாய் கூசுது. எப்படி இப்படியெல்லாம்?
உதய் அதெல்லாம் நல்ல வேலை மேடம், அதெல்லாம் நீங்க கேக்கல. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி கேவலமா பேசுறதுல அப்படி என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? ஆனா நான் அதெல்லாம் நம்பல மேடம். அவர் என்கிட்ட பேசின மாதிரி மத்தவங்க யாருக்கிட்டயாவது பேசினா அது ரொம்ப சங்கடமாயிடும்ல. அவர் ஏன் மேடம் இப்படி நடந்துக்கிறாரு? தேங்க்ஸ் உதய், நீங்க எங்களை நம்பினதுக்கு. அவன் ஒரு சைக்கோ, அவன் அப்படிதான், அவனால திருத்தவே முடியாது. அதனாலதான் நாங்களே எல்லாமே ஏற்கனவே உங்ககிட்ட எல்லாம் தெளிவா சொல்லிட்டோம். ஆமா மேடம், ஆனா இவ்வளவு மோசமா பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இதை இப்படியே விடுறது நல்லதில்ல. நீங்க சொன்னதுனாலதான் அவரை நான் நம்பல. ஆனா அவர் மறுபடியும் இந்த மாதிரி வேற யாருக்கிட்டையும் போய் பேசக்கூடாது. அதுக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்க. என்கிட்ட சொன்னத என் அத்தை கிட்ட சொல்லியிருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும். அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும்ல, கல்யாணத்துல குழப்பாயிடும் மேடம். சரிங்க உதய், நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம், நான் இதை சொல்லதான் வந்தேன். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க? சாப்பிட்டு போலாம், இருங்க. ஐயோ இல்ல சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னொரு நாள் பொறுமையா சாப்பிடலாமே. இப்ப நான் கிளம்புறேன். வர மேடம். வர சார். உதய், காஃபி ஆறிட போகுது. அவரு காஃபி அவரு இஷ்டம், நாம சொன்னா கேட்க போறாங்க. ஐயோ பாத்து. உதய், காஃபி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ரொம்ப நல்லா இருக்கு மேடம். அத சொன்னாதானே காஃபி போட்டவங்க சந்தோஷப்படுவாங்க. அக்கா